அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் வைகாசி மாதம் 2023 வருஷம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையுமே பொதுவான பலன்கள் தான். இருந்தால் கூட சிறப்பு பலன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஜாதகருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசா புக்தி இப்போ நடப்பில் இருக்கும். அதை ஒட்டியே தான் பெரும்பாலான பலன்கள் உண்டு நடக்கும். இங்கே ஏன் நம்ம இந்த ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமாங்கிறது தான் இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம லைஃப்பில் சொல்லும். அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி மேச ராசியில் குரு ராகு புதன், ரிஷபராசியில் சூரிய பகவான், கடகராசியில் செவ்வாய் சுக்கரன், துலாராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் ரெண்டு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கிறவர், 16ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறார். புத பகவான் மேசராசியில் இருக்கிறவர், 24ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக இந்த ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இது இந்த மாதம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ப்ரொஃபஷன் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ரெஃபீட்டர் கன்சல்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா சுமாரான பலன்கள் தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. எப்பயுமே 5ஆம் இடம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸில் வளர்ந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு அர்த்தம். அதனால் வேலையில் சனி பகவான் வேறு பார்த்துட்ருக்கார் 5ஆம் இடத்தை. அப்படி இருந்தாலே உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் பெருசாக ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அதுவும் சுமாராகவே இருக்குது. பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அவ்வளோ தூரத்துக்கு சாதகமாக இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. பட் இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அசால்ட்டாக இருக்காமல் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனம் செலுத்துங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் ஹேரிங் இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல காலதாமதமாகும். அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஆண் பெண் வேலையாட்கள் எல்லா விஷயத்துலேயும் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இந்த மாதம் இருங்க. இது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் க்ரானிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு.
நோய் மட்டும் இல்லை, உங்களுக்கு கடன் இருக்குது, நிறைய இஎம்ஐ இருக்குது, வெட்டி கட்டணம் அப்படிங்கிறவங்களுக்கும் அது குறைவதற்கான வாய்ப்புகள், அல்லது கடனிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே உருவாகும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஸ்மாராகவே இருக்குது. நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. தேவையில்லாமல் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அது இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய், இல்லையா, 16ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் 8ஆம், சுக்கரனும் 8ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படி இருந்தாலே உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டே சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு தேவையில்லாத வைத்திய செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துகிட்டே இருக்குது ஆஃப்டர் 16th அப்புறம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நீங்கள் பழகுங்க, பாருங்கள். உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை நிமித்தமான பயணமாக அது இருக்கும். இந்த காலங்களில் கம்பெனி எதுவும் மாறணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது எதிர்பாராத லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கரியரில், ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் நிறையவே இருக்குது. ஒரு பக்கம் செவ்வாய் சுக்கரன் எட்டில், இன்னொரு பக்கம் குருவுடைய அனுகூலம், ரெண்டுமே கலந்து உங்களுக்கு இருக்குது. அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். ஸோ சொந்த பிஸ்னஸும் இந்த வாரம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அதனால் அது விஷயத்தில் கவனம். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதோடு உங்களுடைய பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு. நல்லா அது விஷயத்தில் கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் இந்த மாதம் ஓரளவுக்கு பூர்த்தியாகும். உங்களுடைய மூத்த சகோதரிகளால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்நிய பாஷையை, அந்நிய மொழி பேசும் உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் இது இருக்குது. ஃபினான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இல்லைன்னாலும் கூட நீங்கள் பண விஷயத்தில் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சுமாராகவே இருக்கும். அதனால் பெருசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். பெரிய கன்ஃபியூஷன் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க. அதுவே இந்த மாதம் உங்களுக்கு போதுமானது. அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அதில் நீங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது இல்லாமல் உங்களுடைய எதிர்பாராத டூர் ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறுதொழில், செய்தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார பிஸ்னஸ் எல்லாருமே நார்மலாக தான் இருக்கும். அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ், அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது.
விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா ஒரு லாபம் உங்களுக்கு இல்லை, மகசூல் இல்லை, வருமானம் இல்லை, லாபம் இல்லை. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு மாற்றம் இடமாற்றங்களை எப்படுவதற்கான சூழ்நிலைகள், முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களை நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ராப்பர்ட்டி எதுவும் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாமே இந்த மாதம் கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் சுமாரான பலன்கள் தான். அது வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபீல்டு சுமார் தான். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதம் முழுவதும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, யாரையும் நம்ப வேண்டாம். பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதம். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும், சொசைட்டியில் உங்களுக்கான பெயர் புகழ் கூடும். உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பார்த்து பண்ணுங்கள். ரேஸ், லாட்ரி இதிலெல்லாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். எனி ஸ்பெகுலேஷன்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்கள். இருக்கிற பணத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் கடன் வாங்கி லோன் வாங்கி நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இருக்கிறத வச்சு ரொட்டேஷன் பண்ணாலே இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. புதுசாக உங்களுக்கு ஏதாவது டெம்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்கான இடத்துல கிரகங்கள் நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நல்லாவே இருக்குது, இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு நிறையா பண்ணிகிட்டே இருங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடும் பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.